கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளின் வெற்றி வாழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். வேதத்தில் மிக சிறந்த ஒரு ராஜாவை குறித்து நாம் படிக்கின்றோம். அந்த ராஜாவின் பெயர் சாலமோன். அவருடைய வாழ்விலிருந்து சில பாடங்களை இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரே ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 9:22 பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனை குறித்து அழகான ஒரு காரியம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் அவன் சிறந்தவனாயிருந்தான். இப்படி சிறந்தவராய் சாலமோனை மாற்றியது எது? இதை நான் தேடின பொழுது வேறு ஒரு புத்தகத்திலே இதற்கு விடை கிடைத்தது. 1 ராஜாக்கள் 3:12 உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. என்ன ஒரு ஆச்சரியமான வாக்கு தத்துவம் பாருங்கள். அவர் தேவனுக்கு பிரியமான காரியத்தை கேட்டபடினால் அவர் கேளாத எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தாராம். ஆண்டவர் சொன்னார், உனக்கு சரியானவன் உனக்கு முன்பும் கிடையாது உனக்கு பின்பும் கிடையாது என்று. அந்த வசனத்தின்படியே, அந்த வார்த்தையின்படியே சாலமோன் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் புகழிலும் கனத்திலும் சிறந்தவராயிருந்தாராம். இன்றைக்கு உங்களுக்கு இதில் என்ன பாடம்? நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை கேட்டு அதற்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தனக்கு பிரியமானதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. இங்கு சாலமோனுக்கு கூட மாத்திரமல்ல, அள்ளி கொடுத்தார் என்று சொன்னால் மிகையாகாது. உங்கள் வாழ்வில் ஆண்டவர் அள்ளி கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு பிரியமானதை மாத்திரம் தேடுங்கள், அவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிகரற்ற ஆசீர்வாதம், யூனிக் பிளஸ்ஸிங்னாலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நிகரற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற நாள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உமக்கு பிரியமான ஞானத்தை கேட்டதினால் நீர் விரும்புகிற ஐஸ்வர்யத்தையும் புகழையும் கனத்தையும் மகிமையும் சாலமோனுக்கு கொடுத்து நிகரற்ற ராஜாவாக மாற்றியது போல என் வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் செல்வத்திலும் புகழிலும் கனத்திலும் நிகரற்றவர்களாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சாலமோனுக்கு உண்மையுள்ளவராய் இருந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்மையுள்ளவராய் இருக்க போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா, நிகரற்றவர்களாய் மாற்றுங்க. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். சாலமோனை போல இடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டு நிகரற்றவர்களாய் தன்னிகரற்றவர்களாய் உயர்ந்திருக்க, செழித்திருக்க, மேலோங்கி இருக்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானதை அவரிடத்தில் கேளுங்கள், அவருக்கு பிரியமானதை உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.